இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்பெண்ட் டைம் டியூரிங் கோவிட் 19 லாக்டவுன். ஆக்சுவலி இது ஒரு மில்லியன் டாலர் குவெஸ்டினாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நம்மளுக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து அப்பாடா லீவ் விட்டுட்டாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஸ்கூல்ஸ் எப்போ திறப்பாங்க, காலேஜஸ் எப்போ திறப்பாங்க, ஆஃபீஸ் எப்போ திறப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எம்டினஸ் ஃபீலிங் வந்துருச்சு. அந்த ஒரு ஏக்கம் எல்லாருக்கிட்டையும் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்ணுறதுன்ற நிறைய பேருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அது எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எவ்வளோ எஃபெக்டிவாக எப்படி எஃபிஷியண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபியூ டிப்ஸ் கொடுக்க போகிறேன், எனக்கு தெரிஞ்ச ஃபியூ டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இன் நோ பர்டிகுலர் ஆர்டர், லெட் மீ ஸ்டார்ட் வித் சோஷியல் மீடியா. அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்கும், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் சோஷியல் மீடியா. பட் லெட் இட் பி டிக்டாக், லெட் இட் பி சோஷியல், ஐ மீன் ஃபேஸ்புக், லெட் இட் பி வாட்ஸ்அப், லெட் இட் பி இன்ஸ்டாகிராம், நேம் எனி சோஷியல் மீடியா, ஸ்டேயிங் கனெக்டட் வித் ஈச் அதர் இஸ் அ வெரி குட் திங். எஸ்பெஷலி லைக் டைம் வித் லைக் டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பட் பீயிங் சோஷியலி கனெக்டட் இஸ் அ வெரி குட் திங் தட் என்ஹான்சஸ் யுவர் ரிலேஷன்ஷிப், நாட் ஓன் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ரிலேட்டிவ்ஸ் அஸ் வெல். இந்த டைமில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி கேட்குறது, விசாரிக்கிறது, இட்ஸ் எ வெரி குட் கேர் அண்ட் கன்சர்ன் வி ஷோ டுவர்ட்ஸ் தெம். பட் இது வந்து இந்த லாக்டவுனோட நிற்காமல், லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வீடியோ கால் பண்ணணும் அவங்களுக்கு, ஐ மீன் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒதுக்குனா வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, மேஜர்லி நம்பர் 2, ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ். எப்போதுமே வந்து ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மா வந்து கிச்சனில் இருப்பாங்க, அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அண்ட் கிட்ஸ் ஆர் அடல்ட்ஸ், ஐ மீன் கிட்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஹவர் தேர் கோ டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், எப்போதுமே இதான் ரொட்டீனாக இருக்குது. ஃபார் சேஞ்ச், வை டோன்ட் யூ சேஞ்ச் யூர் ரொட்டீன், லைக் நாட் சேஞ்ச் யூர் ரொட்டீன், ஷேர் யூர் ரொட்டீன். லைக் ஒரு நாள் வந்து அம்மா சமைக்கிறாங்கன்னா, கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன் கேன் ஹெல்ப் தெம், இன்க்ளூடிங் த ஃபாதர்ஸ் ஆஸ் வெல், எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே வந்து இப்போ கிட்ஸுக்கு இருக்காங்க, இப்போ ஸ்கூல் படிக்கிற கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, பேரண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து ஏதாச்சும் ஹோம் ஒர்க்கில் இனோவேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஆன்லைனில் பார்த்தா கிடைக்கும், இல்லை பழைய ஹோம் ஒர்க் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களோட ஆக்டிவிட்டியில் டேக் பார்ட் பண்ணிக்கலாம். சேம் வே வந்து கம்ஸ் டு ஃபாதர்ஸ் ஆஸ் வெல், லைக் ஆஃபிஷியல் ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அது சின்ன சின்ன டாஸ்க்காக பிரித்து, லைக் டேட்டா என்ட்ரி ஜாபாக இருக்கட்டும், இல்லை வேலிடேஷன் ஜாப், விச் எவர் தட் அதர் பீப்புள் கேன் டூ, அதர் பீப்புள் கேன் ஹெல்ப், அதை வந்து கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, லைக் சேர்ந்து ஒரு வேலை, ஒரு விஷயம் தனியாக செஞ்சுறதுக்கும் ஃபேமிலியோட சேர்ந்து செய்யும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அதை அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் எக்ஸசைஸ் தட் மேக்ஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒருத்தவங்களோட கஷ்டம், ஐ மீன் அம்மாவோட அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நேம் இட் எனிபடி இந்த ஃபேமிலி, அவங்களோட டெய்லி ரொட்டீன்னால அவங்களுக்கு வர டிஃபிகல்ட்டிஸ், அவங்களுக்கு வர சேலஞ்சஸ், அது எல்லாமே வந்து எவ்ரிபடி வில் பி எக்ஸ்பீரியன்சிங் டுகெதர். So it gives a togetherness feeling. This is number 2 I would suggest. And number 3, like family time, like movie or dinner. இது வந்து நாட் அலோன் டியூரிங் லாக்டவுன், ஈவன் ஆஃப்டர் லாக்டவுன் ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் திஸ் டு ஹாவ் அ குட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். டு ஸ்டார்ட் வித் லைக் ஈவன் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், சன் நெக்ஸ்டாக இருக்கட்டும், தேர் ஆல் கிவிங் அ லாட் ஆஃப் ஆஃபர்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன். அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலியோட சேர்ந்து நல்ல படம் பாருங்கள். லாக்டவுனுன்றனால ஐ வுட் சஜஸ்ட் லைக் வீக்லி ட்ரைஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு நல்ல படம் எடுத்து சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கன்னு சொல்வேன். பட் ரெகுலர் டைம்ஸில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஃபிக்ஸ் அ டே, ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ, இது வந்து ஃபேமிலிக்கான ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான நைட் உட்காந்து ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு நல்ல படம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் சீயிங் இமோஷனல் ஆர் சேட் மூவிஸ் டியூரிங் திஸ் டைம், பிகாஸ் நம்மளுக்கு நேரவே தெரியும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எவ்ரிபடி ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, சப்கான்ஷியஸாக வச்சு இருக்கும். ஸோ வந்து இமோஷனல் ஆர் சேட் மூவிஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அறியாமையே ஒரு நெகட்டிவ் வைப் வர வாய்ப்பு இருக்குது. So avoid seeing emotional or sad movies only during this time, and see a happy go lucky or like a rom-com or an action thriller. எப்போதுமே வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கிற ஒரு மூவி பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் உங்களை சுற்றி. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, லைக் அ டின்னர் ஆஸ் வெல், அட்லீஸ்ட் ஒன்ஸ் டே ஆச்சு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுங்க டியூரிங் திஸ் லாக்டவுன். ஆஃப்டர் லாக்டவுன் மேக் ஷூர் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி டின்னர் மாதிரி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இட் கிவ்ஸ் லைக் இட்ஸ் அ கிரேட் ஸ்டெப் டு ஹாவ் அ குட் பாண்டிங் வித் யுவர் ஃபேமிலி. அண்ட் நம்பர் 4, ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கோர்சஸ், இட்ஸ் அ பக்கா டைம் ஃபார் யூ டு லைக் என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ்.
நீங்கள் கேட்கலாம் என்ஹான்ஸ் யூர் ஸ்கில்ஸுன்றப்போ எங்கள் அம்மாக்கெலாம் வந்து நான் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மதர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அவங்களோட ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு பி ஹவ் ஹோம் மேக்கர், ஏன்னா நம்மளுக்குலாம் வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது. நம்ம வந்து ஒர்க் பண்ண வந்துடுறோம், இன்க்ளூடிங் ஃபாதர்ஸாக இருக்கட்டும், இல்லை சில்ட்ரனாக இருந்தால் ஸ்கூலுக்கு வந்துடுறோம். நம்மளுக்குன்னு ஒரு ஒர்க் வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, வி கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், வி ஹாவ் சேஞ்ச் ஆஃப் மைண்ட். பட் பீங் அ ஹோம் மேக்கர் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப், இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் வந்து நான் சொல்கிறது நான் சொல்வேன். ஏன்னா வந்து ஒரே இடத்துல இருந்துட்டு அந்த என்டையர் ரொட்டீனை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி ஜாப். ஸோ வந்து அவங்களுக்கும் வந்து ஆன்லைன் கோர்சஸில் வந்து நான் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் டெய்லரிங் கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஐ மீன் ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் கிராஃப்ட்ஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது தட் ஈவன் த ஹோம் மேக்கர்ஸ் கேன் டேக் அப் டு டூ. அண்ட் பை லக், ஒருவேளை பை லக்ன்ஸ் கூட இல்லை, பை சான்ஸ் வந்து அதை வச்சு ஒரு ஒரு பிஸ்னஸ் கூட டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், பேக்கிங் நல்லா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி கூட ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்மால் ஸ்டெப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எவ்ரி ஸ்மால் ஸ்டெப் இஸ் ப்ரோக்ரெஸ்ன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் ரிகார்டிங் ஃபாதர்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை. ப்ரொஃபஷனலாக வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் சைட்ஸ் தட் கிவ் தெம் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், நாட் ஆல் ஆன் ஃபாதர்ஸ், ஃபார் ஆல் த ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் மென் அட் ஹோம், தட் இன்க்ளூட்ஸ் ஐடி பீப்புள் ஆஸ் வெல், லைக் யுடெமியாக இருக்கட்டும், கோசியராவாக இருக்கட்டும், எடெக்ஸாக இருக்கட்டும். நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேஷனுக்கு அமௌண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் இட்ஸ் நாட் அ வைஸ் சாய்ஸ், ஏன்னா வந்து சர்டிஃபிகேஷன் இஸ் நாட் கோயிங் டு டிஃபைன் யூ, யுவர் ஸ்கில்ஸ் இஸ் திங் தட் டிஃபைன்ஸ் யூ. ஸோ சர்டிஃபிகேஷன் முக்கியமே இல்லை, அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதை உள்வாங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கலன்றதுக்காண்டி அந்த கோர்ஸ் அவாய்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ வைஸ் சாய்ஸ். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட், சர்டிஃபிகேட் கிடைக்கலன்றனால அதை அவாய்ட் பண்ணாமல் அதை எடுத்து கற்றுக்கிறது நல்ல விஷயம் நான் சொல்வேன். அண்ட் கிட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்குது பயோஜூஸாக இருக்கட்டும், வேதாந்துவாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் நிறைய ஆப்ஸ் வர ஆரம்பிக்குது ஃபார் கிட்ஸ் டு என்ஹான்ஸ் தெம் செல்ஸ், ஐ மீன் இம்ப்ரூவ் தெம் செல்ஸ் இன் த ஸ்கில்ஸ். ஸோ திஸ் டைம் இஸ் அ குட் சாய்ஸ் டு என்ஹான்ஸ் யூர் ஸ்கில்ஸ் அஸ் வெல். ஸோ ஃபேமிலி ஃபண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப முக்கியமான டைம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் லைக் இது மியூசிக், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மியூசிக். ஸோ மியூசிக் வந்து லைக் வீட்டில் வந்து ஒரு ஸ்பீக்கரோ, இல்லை ப்ராப்ளி கூகுள் ஹோமோ, இல்லை அமேசான் ஏகோ, வாட் எவர் யூ ஹேவ், இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங் டு ப்ளே மியூசிக் இன் யுவர் ஹவுஸ் ரெகுலர்லி, ஸ்டார்டிங் ஃப்ரம் த டே டு த நைட். ஏன்னா வந்து இட் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் வைப் அரவுண்ட் யூ. ஒரு மியூசிக்கோட ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு இமேஜ் ப்ளஷர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணுவீங்க ஒரு வேலையை. எக்ஸெப்ட் ஃபார் அந்த லேர்னிங் ஃபேஸ் ஆர் அந்த ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபேஸ் தவிர, அந்த நான் சொன்னேன் இல்லையா ஆன்லைன் கோர்சஸ் இல்லை படிக்கிற டைம், அந்த டைமை தவிர மற்ற எல்லா டைமுமே வந்து பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு போட்டுக்கிட்டே நீங்கள் அந்த வேலை பண்ணீங்க அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும், ஒரு சின்ன ப்ளஷர் கிடைக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதுலேயுமே நான் சொல்ல வேண்டிய ஒரே பாயிண்ட் அதுதான், நான் மூவிஸ்க்கு சொன்ன அதே பாயிண்ட் தான் இதுக்கும் சொல்வேன், அவாய்ட் லிஸ்னிங் டு சேட் சாங்ஸ் ஆர் எமோஷனல் சாங்ஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ அ நெகட்டிவ் வைப் சப்கான்ஷியஸ்லி. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவாய்ட் இட் அண்ட் கோ ஃபார் அ ஹாப்பி சாங்ஸ். மார்னிங்காக இருந்தால் பெப்பி சாங்காக இருக்கட்டும், உள்ள ஒரு ஃபோக் சாங்காக இருக்கட்டும், உள்ள ஒரு குத்து சாங் இருக்கட்டும், வாட் எவர் ஜான் இட் மே பி. அண்ட் நைட் டைம் வந்தால் ஒரு மெலடியஸ் சாங், நல்ல சூதிங் சாங்ஸை கேளுங்க. அண்ட் yeah, so these are a few things I think that may help you kill boredom during COVID-19 lockdown. If you think there are better ideas or better tips that you would like to suggest for COVID-19 lockdown, please comment below. Okay, thank you.